அப்புறமா விளக்கு மக சுட்டு போடுச்சு, அம்மா தோசை இடிச்சு போடுச்சு. அதுக்கப்புறம் 42 வருஷம் ஆயிப்போச்சு அவங்க எல்லாம் ஒரு எட்டு பாத்துன்னு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழ வீதிக்கே போயிருக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன், விட்டு போனா அதையும் விட்டு போக மாட்டேன்ட்டேன். கூட போயிருக்கேன், நான் என்ன பண்றேன், காட்டுவா எங்க
அண்ணன் வருவான், அவனை கண்டு கொள்வான் என்று ஆபர தலை உடைத்து அடியாளமாக போட்டு சென்றிருக்கிறாய். இந்த வழியாக காணகத்து வழியாக சென்றிருக்கிறார்கள். காணகத்து வழியாக சென்றிருக்கிறார். எதுக்காக காணகத்து போயிருப்பாங்க? என்ன காரணமாக இருக்கும்? தேடி பார்க்கணும். இந்த ஆபார தலையை தெரியா போனா கஷ்டம் ஏற்படுத்தலாம் இல்லையா? தாலி தொங்குது. ஆனா இது தெரிஞ்ச மாதிரி தங்கை தாலி அப்படி எங்கதான் எங்கேயாவது இருக்கணும். தேடி பார்க்கலாமே. இது தங்கை தாலிதான் நினைக்கிறேன். ஆமா, தங்கை தாலி தான். எங்க போயிருப்பாங்க? ஒரு கிணறு இருக்குது, பார்க்கலாமே. குடிப்பதற்காக வெட்டி வச்ச கிணத்துல அப்பா அம்மா வெட்டி வச்ச குளத்திலே இவளுக்கு மனித தயாரிங்க. அம்மா தாய் ஒரே பத்தனியான மனந்தாயானோ Oh,
அப்படி வந்த உடனே எங்களுக்கு பால அளவுல வைத்து பச்சரிசி சாதம் விட்டு நெய்ய அளவுல வைத்து எங்களுக்கு நெல்லரிசி சாதம் விட்டு எங்களை வா வென்று அழைத்து எங்களுக்கு மரியாதை எல்லாம் செய்தார் அண்ணா. அண்ணன் மனது கிடக்கூடாதுன்றதுக்காக எவ்வளவு பயிர் சொல்ற பாரு தங்கச்சி. அதாவது பாலால உழை வச்சு பச்சரிசால சோறு பொங்கி போட்டாலாம் இன்னும் தெரியாது தங்கச்சிக்கு தெரியாது தெரியும் தெரியாது. எவ்வளவு சகஜமா பாரு அப்ப கூட அண்ணி அதாவது அண்ணி அலங்காரிக்கு வளர்த்துட்டாலே அவளுக்கு ஒரு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு மறைச்சு சொல்றா பாரு. கவலைப்படாதம்மா அரண்மனைக்கு போனவா அண்ணா வேண்டாம் அண்ணா அண்ணா அப்படி செத்தவர்கள் உயிர் பிழைத்தால் நாடு தாங்காதுன்னா நாட்டுல இடம் கிடைக்காது. அதாவது நான் எப்படி எப்ப நான் உயிர் விட்டனோ எப்படி நான் பிணமாக இருந்தனோ அது தன்மை போல் மாண்டது மாண்டதாக இருக்கட்டும். நான் இப்பவே நான் மாலை போகிறேன் அண்ணா மாலை போகிறேன் அண்ணா. தாலி கட்டினதுக்கு தான் இப்படி முடி எகிரி அகர்னால அதுக்குதான் கல்யாணம் வேணாம். கமலு சாமி நல்லா கேட்டு போடுவோம் ஓம் சதி தாயே சத்தி இப்படி சாமி சத்தியமா சாமிமா போட்டி சாமி மாதிரி இருக்கும் செத்த போட மாட்டேங்கிறாங்க. சாமி கண்ணு குத்துவான் அவங்க அடிச்சு அடிச்சு உங்க சூத்து சேர்க்கி பேர சொல்லே தேவையா தங்கச்சி வருகிறாள் அவளுக்கு நன்மையான உபசரணம் செய்து அருமலை வைப்பா என்று பார்த்தால் அவள் சாக சத்தியமா பொழுதுக்கு ஓடி ஓடி வேலை செஞ்சு நெய் பால் ஊத்தி இவர் அரிசியால பாவண்டா மைத்துனா
இந்த பாவியானவள் ஆனவள் என்னுடைய என்னுடைய மனைவிய அநியாயமா கொன்று விட்டாள். சாகமாக சாகிறது காரணம் இவதானே. ஏய் இவள் எப்பேற்பட்டவள்? இவள் ஏய் 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 ஆனால் மைத்துனா, இவளை நாம் ஒரு நாட்டு அரசராக இருந்து இவளுக்கு மனைவியாக நமக்கு வைத்திருக்கிறார். இவளை நாம் அடிப்பது பாவம். என ஒரு பெண்ணை அடிப்பது மகா பாவம் என்று சொல்வார்கள். ஆனா இப்பேற்பட்டவள் என்ன செய்ய வேண்டும்? நாட்டிலே வைக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இவள் சொந்த பந்தம் ஒற்றார் உறவினர்கள். ஆமா, இவள் இவங்க அப்பா இவங்க அம்மா இருக்கிற நாடு. ஆமா, ஒண்ணு கூட இருக்க கூடாது. இருக்க அதுக்காக செவ்வந்த திருவிழா என்று ஏற்படுத்தி தடுத்து வரக்கூடிய வழிகளில் அதனால இவளை அடிப்பது மகா பாவம். இவள் செய்த பாவம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கரும்புளி செம்புளி குத்தி கரும்புளி செம்புளி குத்தி எந்த கலந்த இருக்குது பாரு கதிரை. ஆமா, கோபுர கலந்த மீது ஏற்றி முரத்தை பல முரத்தை பழைய முரத்தை கொடைப்பிடித்து இந்த ஊரையே ஒரு வளமாக வந்து சுண்ணாம்பு சூழல வச்சு. ஆனா இவள் அப்படி கொல்லக்கூடாது. சுண்ணாம்பு சூழல் வச்சு சுடணும். இல்ல, சுடக்கூடாது. அதுக்கு முன்பதாக அர்ஜுன் என்று சொல்லக்கூடிய இந்த சுடுகாட்டுல காத்துனுகிறான் பாரு அர்ஜுன, தாலி கட்டாத பெண்கள் எப்பயுமே சாக கூடாது. அதனால் அவன் கையால் தாலி கட்டி அர்ஜுன கல்யாணம் பண்ணி வச்சுதான் போலான்னு அவங்க உங்க தாலி கழுத்துக்கு தாலி இரு இரு அடிக்க மொத்தம் எதுக்குதான் அடிக்கிறது இரு வேலைக்காரன கூப்பிடுறேன், வேலைக்காரன் ஒரு சனத்த மட்டாரு அர்ரா சீக்கிரம் எட்டு வராங்க. நீ அரு ரெண்டு மூணு வாரமா மட்டன் எடுக்கல, சிக்கன் எடுக்கல.
என்ன பண்ற? இது எத்தனை பேர் காட்டி காட்டி மயக்கிருப்பேன் மன்னிப்பு கேளு முதல்ல இது வந்து அந்த காலத்துல ஆதி காலத்தில் முன்னோர்கள் எழுத்து வந்த கதையத்தான் நாங்க நடத்துறோம். பத்து பேர்ல ஒருத்தர் நாவல் ஆச்சு, இவங்க இப்படி பண்றாங்க கொடுமை பண்றாங்கன்னு ஒரு சாபனம் விட்டாங்கன்னா அது எங்களுக்கு தான் சேரும். நாங்க ஏதோ வகுத்து கொடுமைக்கு ஆறாம் செய்யறோம். இது வந்து நாங்களா செய்யறது கிடையாது. ஆதி காலத்துல என்ன கதையோ அதான் நாங்க நடத்தி வரோம். மத்தவங்க திருந்துட்டு நாங்க நடிச்சு காட்டுறோம். அதனால உங்க மனசுல எந்த எண்ணமும் இல்லாம தயார் தானே, எந்த எண்ணமும் இல்லாம நாங்க நடத்த நாடகம் பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் சந்தோஷமா கை தட்டி வரமா. இது மாதிரி என்ன மாதிரி எந்த அண்ணியாரும் இருக்காதீங்க, என்ன மாதிரி எந்த பொண்ணுங்களும் செஞ்சிடாதீங்க சரிங்களா. அண்ணியாருன்னா நாத்தனாமார் வந்தா ஒரு வயசு சோறு போட்டு கூட அனுப்பிச்சிருங்க, கொடுமை பண்ணாதீங்க அம்மா. நல்லா சொல்றேன்.